சத்துணவு மையங்களில் தேங்காய் எண்ணெய் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் தென்னை விவசாயிகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்ததாக தென்னை சாகுபடி பிரதானமாக திகழ்கிறது. ஒரு சில ஆண்டுகள் பருவமழை சரியாக பெய்தாலும் கூட புயல் பூச்சி தாக்குதல் போன்ற பாதிப்புகளால் தென்னை விவசாயிகள் கடும் இழப்பை சந்திக்கின்றனர். தற்போது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, மன்னார்குடி, ஆண்டிப்பந்தல், குரடாச்சேரி ஆகிய இடங்களில் தென்னை மரங்களின் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். குறிப்பாக வெள்ளையி நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுவதால் தேங்காய் மகசூல் இழப்பு காணப்படுகிறது. இதனால் உரிய பூச்சி மருந்து அடிப்பதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை விவசாயிகள் வைத்துள்ளனர். மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தென்னை விவசாயத்தில் அந்த வெள்ளை ஈ தாக்குதல் கடுமையாக இருக்குது. அந்த வெள்ளை ஈ வந்து உட்காந்துருச்சுன்னா ஃபுல்லாக மட்டையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போய் எல்லாம் பழுத்து போய் கீழே விழுந்துருது. பெரிய மகசூல் இழப்பு ஏற்படுது. அதனால் அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதுன்னு தெரில. கேரளாவில் விளையும் கொப்பரை தேங்காயை அரசை கொள்முதல் செய்வது போல் தமிழக அரசும் கொப்பரையை முழுமையாக கொள்முதல் செய்து அதனை தேங்காய் எண்ணெயாக மாற்றி சத்துணவு மையங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தென்னை விவசாயிகளால் முன்வைக்கப்படுகிறது. தென்னை விவசாயியோட வாழ்வாதார பாதுகாக்கணும்னா தமிழக அரசு உடனடியாக இந்த கொள்முதல் கொப்பரை தேங்காய் கொள்முதல் புள்ளி அதை எண்ணெயாக உற்பத்தி பண்ணி அங்கன்வாடி சத்துணவு மையங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் அந்த தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே திருவாரூர் மாவட்ட உழவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் ராஜசேகர். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் புதுக்கோட்டை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவையாறிலிருந்து சபரிமலைக்கு பக்தர்கள் சென்ற வேன் கந்தர்வக்கோட்டை அருகே வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த 2 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியில் கனமழை பெய்த நிலையில் ஏராளமானோர் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் கனமழை பெய்தது. இதனால் பாம்பன் பாலத்தில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் இயக்கப்பட்டன. மழையால் ஏராளமான மீனவர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஓசூர் அருகே சாலையை ஆக்கிரமித்து தனிநபர் பள்ளம் தோண்டியதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றதை அடுத்து அதிகாரிகள் உடனடியாக சாலையை சீரமைத்தனர். பெருமாள்பள்ளி கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலையின் நடுவே மஞ்சுநாத் என்பவர் JCP இயந்திரம் மூலம் குழி தோண்டினார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் குழியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஓசூர் தாசில்தார் கவாஸ்கர் மற்றும் போலீசார் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை சீரமைத்தனர். வீடியோ கண்ட்ரோலில் ரோடு போட்டிருக்கிறதா தெரிய வருது. காங்கிரீட் ரோடு போட்டிருக்கிறதா, அது யாரும் சில பேர் வந்து தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது வீடியோ சார் வர சொல்லி சம்பவ இடத்தை பார்த்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பட்சத்தில் ஊர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நாங்கள் பாகலூர் காவலத்தில் உரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம். காஞ்சிபுரம் குள்ளப்பன் நகர் பகுதியில் கடைக்குள் நுழைந்த போதை இளைஞர்கள் பணம் மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமல் என்பவர் நடத்தி வரும் கடைக்கு கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான CCTV காட்சியை கொண்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் வரிசநாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததிலும் புதிய கட்டடம் கட்டுவதிலும் அலுவலர்கள் இணைந்து மோசடி செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சேதாரம்பட்டு ஊராட்சியில் இறந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல வழி இல்லாததால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். விளைநிலங்கள் வழியாக உடலை தூக்கிச் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். உடலை கொண்டு செல்லும் போது நிலத்தின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் சுடுகாட்டிற்கு உரிய பாதை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக வட்டி தருவதாக கூறி 26 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நிதி நிறுவனத்தின் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்ட போர்ட் சிட்டி என்ற நிதி நிறுவனத்தின் கிளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அதிக வட்டி கிடைக்கும் என்ற ஆசையில் 26 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தவர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்த பின்னரும் பணம் வழங்காமல் இழுத்தடைத்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளை மேலாளர் முனியசாமி கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஜடையம்பாளையம் புது கிராமத்தில் நகைக்காக மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் தனியாக இருந்த சரோஜா என்பவரின் கழுத்தை அறுத்து 20 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பகல் நேரத்தில் நடந்த இந்த கொலை கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே மதுபோதையில் சாலையில் மதுபாட்டில்களை அடுக்கி வைத்து தகராறில் ஈடுபட்ட நபர் தாக்கியதில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் தனது வீட்டின் அருகே சாலையில் 10க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை அடுக்கி வைத்து தகராறில் ஈடுபட்டார். மதுபோதையில் இருந்த ஹக்கீம் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று அங்கிருந்த முத்துக்குமார் என்பவரை தாக்கியுள்ளார். இதனையடுத்து ஹக்கீமை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மூலநோய்க்கு சிகிச்சை பெற்றவர் உயிரிழந்ததை அடுத்து போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையாக மருத்துவம் படிக்காமல் அவர் 60 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள அப்துல் காதர் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை 1000க்கணக்கானோருக்கு சிகிச்சை அளித்ததாக தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரும் இணைந்து மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை திருடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கான ஏலத்தில் ஒரு சமுதாயத்தினருக்கு மட்டும் ஆதரவாக பொதுப்பணித்துறையினர் செயல்பட்டதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகளின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையால் 2 சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே உள்ள சிலுவத்தூர் ஊராட்சியில் 56 ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்த ஓடையை ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த செலவில் தூர்வாரியுள்ளார். 5 லட்சம் ரூபாய் செலவில் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஓடையை அவர் சீர் செய்துள்ளார். இதனால் 500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் அருகே தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் தயாரிப்பதற்கான 2 டன் மூலப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அஜாக்ஸ் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது ஆட்டோவில் வந்த பெண் ஒருவர் 10 கிலோ மாவா வைத்திருந்ததை கண்டறிந்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கிடைத்த தகவலின்படி தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோவில் தெருவில் வினோத்குமார் மற்றும் பரத்குமார் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2 டன் எடையிலான மாவா தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தங்க சங்கிலியை பறித்துச் சென்ற திருடர்களை காவலர் ஒருவர் விரட்டி பிடித்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சாலையில் நடந்து சென்று அரசு பள்ளி ஆசிரியையிடம் 11 சவரன் நகையை பறித்துச் சென்றனர். அப்போது அந்த வழியாக சென்ற போக்குவரத்து காவலர் சதீஷ்குமார் பொதுமக்கள் உதவியுடன் திருடர்களை மடக்கி பிடித்தார்.
பொதுத் தேர்வு பெயர் பட்டியலில் மாணவரின் பெயரை சேர்க்க பள்ளிகளில் உறுதி சான்றிதழ் கேட்கப்பட்ட நிலையில் நியூஸ் 18 செய்தியால் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெயரை சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாணவர் முந்தைய ஆண்டுகளில் தமிழ் வழியில் படித்தாரா, எந்த பள்ளியில் படித்தார் என்ற விவரங்களை ஏற்கனவே படித்த பள்ளியிலிருந்து உறுதி சான்றிதழ் பெற்றுத்தர வேண்டும் என சில மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டதாக தகவல் வெளியானது. மாணவர்களிடம் உறுதி சான்றிதழ் கேட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதனால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளான நிலையில் அதுபற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. இதன் தொடர்ச்சியாக பொதுத் தேர்வு பெயர் பட்டியலில் மாணவரின் பெயர் இடம்பெற செய்ய உறுதி சான்று தேவையில்லை என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மார்கழி மாத இசை கச்சேரிகளும் சென்னையும்